அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாண்புமிகு துணைநிலையாளர்கள் உங்களுக்கு ஆங்கிலத்திலே நல்ல கருத்துக்களை இப்பொழுது சொன்னார்கள். அதனுடைய மொழியாக்கத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி கடந்த இரண்டு வாரங்களாக நாம் நம்முடைய இல்லங்களிலே தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூக ரீதியான ஒட்டுதல் இல்லாத அளவிற்கு தனியாக குடும்பமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அவசியத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் அது தெரிந்திருக்கிறது. பொதுவாக வெளியே போகும் பொழுது கட்டாயம் முகக்கவசத்தை அணிந்து கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு உணர்வு இப்பொழுது அனைவருக்கும் வந்திருக்கிறது. தேவை இருந்தால் மட்டுமே, அரசாங்கம் குறிப்பிட்டு சொன்ன அந்த நேரத்துக்கு மாத்திரமே வெளியே போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு வருகிறீர்கள். கடை வீதிகளிலே கடைகளிலே நிற்கும்போது கூட ஒருவருக்கொருவர் தனித்தனியாக குறைந்த அளவு 1 மீட்டர் அளவுக்கு இடைவெளி விட்டு நீங்கள் நின்று பொருட்களை வாங்கி செல்கிறீர்கள். இப்படி அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளை அறிவுறுத்தல்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதனால் இன்றைய தினம் நம்முடைய மாநிலம் பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருக்கிறது. இதற்காக உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அரசாங்கத்தின் மேலும் அரசு இயந்திரத்தின் மேலும் அதிகாரிகள் மேலும் நீங்கள் நம்பிக்கை வைத்து அவர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுறுத்தல்களை நீங்கள் கவனத்தில் எடுத்து செயல்படுத்தி வருகிறீர்கள். உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய பாராட்டுதலை நான் உரித்தாக்குகிறேன். இப்படி நீங்கள் வீடுகளிலே தனித்திருக்கும் இந்த நிலைமை இன்னும் ஒரு சில நாட்கள் நீடிக்கலாம். ஆனால் அப்படி நீடிக்கும் பொழுது கூட உங்களுடைய பொறுமையை நீங்கள் காத்து அரசாங்கத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அது மட்டுமே நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பை தரும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக நீங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது தனித்திருந்தாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அரசாங்கம் பல நல்ல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக அரசு அதிகாரிகளை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு சேவை ஆற்றுவதற்காக அரசினுடைய அனைத்து அதிகாரிகளும் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் என்று சொன்னால் அத்தனை மணி நேரமும் கடமை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் 100-101-101-91 என்று பல எண்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அந்த எண்களிலே நீங்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி வீடு தேடி வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அது காய்கறியாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், தானியமாக இருக்கலாம், பருப்பு எண்ணெயாக இருக்கலாம், பலசரக்கு பொருட்களாக இருக்கலாம், தேவை என்றால் நீங்கள் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேடி பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு வரும். ஒருவேளை மருத்துவ உதவி தேவையாக இருக்கலாம், அதுபோல் பிற தேவைகளாக இருக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கும் சிறார்களுக்கும் சில இடங்களிலே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நீங்கள் உடனடியாக அதற்கான தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டால் அங்கு உங்களுக்கு உதவி தேடி வரும். அது மாத்திரமல்ல, மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக மன நல மருத்துவர்களும் காத்திருக்கிறார்கள். நீங்கள் தைரியமாக இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த முயற்சியினாலே நாம் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாகவே வெற்றி பெற முடியும். இத்தனை நாட்கள் நாம் வெற்றியை பெற்றிருக்கிறோம். இந்த கொடிய வியாதி என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கனை வெல்வதற்காக
நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து நாம் ஒன்றாக சிந்தித்து செயல்பட்டு இந்த அரக்கனை நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது போல எனக்கும் இருக்கிறது. நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம், வியாதியை வெல்லுவோம், ஆரோக்கியமாக நம்முடைய குடும்பத்தையும் நகரத்தையும் தேசத்தையும் காப்போம் என்று உறுதியெடுப்போமாக.